வெல்கம் டு பிப்ளிக்கல் டாக்ஸ். தாவீதை பற்றி தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வீடியோவில் தாவீதுக்கு எத்தனை குமாரர்கள் குமாரத்திகள் இருந்தாங்க, எத்தனை பிள்ளைகள் தாவீதுக்கு உண்டு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தாவீதுக்கு பிறந்த முதல் குழந்தையோட பேர் அம்னோன். இந்த குழந்தை யாருக்கு பிறக்குது அப்படின்னா, தாவீதுக்கும் அகினோவாமுக்கும் பிறந்த முதல் குழந்தை. இரண்டாவது தாவீதுக்கு பிறந்த குழந்தையோட பேர் சீலேயாப். இந்த குழந்தைக்கு இன்னொரு பேரும் உண்டு, தானியல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தானியல், இந்த சீலேயாப் யாருக்கு பிறந்தார் அப்படின்னா, அபிகாயிலுக்கும் தாவீதுக்கும் பிறந்தவர் தான் சீலேயாப். மூன்றாவதாக அப்சலோம் பிறக்கிறாரு. இந்த அப்சலோம் மாக்காலுக்கும் தாவீதுக்கும் பிறந்த ஒரு குமாரன். நான்காவதாக அடோனியா பிறக்கிறாரு. அடோனியா வந்து ஆகீத்துக்கும் தாவீதுக்கும் பிறந்த ஒரு குழந்தை. ஐந்தாவது செப்பத்தியா, இவர் அபித்தாலுக்கும் தாவீதுக்கும் பிறக்கிற ஐந்தாவது குழந்தை. ஆறாவது இத்ரேயாம், இவர் எக்லாலுக்கும் தாவீதுக்கும் பிறந்த ஒரு மகன். இந்த ஆறு குழந்தைங்களும் தாவீதுக்கு எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா, தாவீது ஹெப்ரோனில் ராஜாவாக இருக்கும்போது, ஹெப்ரோனில் 7 வருஷம் ராஜாவாக இருக்கும்போது அந்த டைமில் இவருக்கு பிறக்கிற குழந்தைங்க தான் இந்த ஆறு குழந்தைங்களும். அதுக்கப்புறம் அவர் முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவானதுக்கப்புறம் பத்சேபால் இடத்துல மட்டும் இவருக்கு 4 குழந்தைகள் பிறக்கின்றன. சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன். இந்த 4 பேரும் பத்சேபாலுக்கும் தாவீதுக்கும் பிறந்த குமாரர்கள். அதுக்கப்புறம் இப்கார், எலிசாமா, எலிபேலேட், நோஹா, நேபேக், யாப்யா, எலிசாமா, எலியாதா, எலிபேலேட் ஆகிய இந்த 9 குமாரர்களும் தாவீதுடைய குமாரர்கள் தான். ஆனால் இவர்களுடைய தாயாருடைய பெயர் சரியாக வேதாகமத்தில் குறிப்பிடப்படலை. அதுபோக தாவீதுடைய ஒரே ஒரு குமாரத்தியின் பெயர் தாமார். இதையும் தாண்டி தாவீதுடைய மர்மனையாட்டிகள் நிமித்தமாக பிறந்த குழந்தைகளும் உண்டு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய பெயர் வேதாகமத்தில் குறிப்பிடப்படலை. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தாவீதுடைய எல்லா மனைவிகளுக்கும் குழந்தை இருந்தது. ஆனால் தாவீதுடைய முதல் மனைவியுமாகிய சவுலுடைய குமாரத்தியுமாகிய மீகாளுக்கு குழந்தை இல்லை. 2 சாமுவேல் 6 அதிகாரத்தில் மீகாளுக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயமும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் மீகாளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வரும்போது தாவீது ராஜா அதற்கு முன்பாக நடனம் ஆடி கொண்டு வருவார். அவர் ஒரு ராஜா அப்படிங்கிறத பார்க்காம, ராஜ வஸ்திரமும் தரிக்காம, சணநூல் ஏப்போத்தை தரித்து கொண்டு, ஒரு எளிமையான வஸ்திரத்தை தரித்து கொண்டு, கர்த்தருக்காக அந்த பெட்டிக்கு முன்பாக நடனம் பண்ணி கொண்டே தாவீது ராஜா வந்து கொண்டிருப்பார் எல்லாருக்கும் முன்பாக. இந்த விஷயத்தை சவுலின் குமாரத்தியாகிய தாவீதின் மனைவியாகிய மீகாள் அவங்களுடைய வீட்டில் இருந்து ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு தன்னுடைய மனதில் தாவீது ராஜாவை, தன்னுடைய கணவனாகிய தாவீதை அவமதிப்பாங்க. ஸோ அதனால் மீகாள் மரணமடையும் நாள் மட்டும் அவளுக்கு குழந்தை இல்லாது இருந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். மனதில் தான் அவமதித்தாங்க. வேதத்தில் ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். வேதத்தில் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்குறோம், பல நாள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஜெபித்து காத்திருந்து குழந்தையை பெற்று கொண்டிருக்கிறாங்க. அது அன்னாலாக இருக்கட்டும், சாராலாக இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆனால் மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாது இருந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் அந்த பிளெஸிங்கை மீகாளுக்கு கொடுக்கல. காரணம், மீகாள் அவமதித்தாள். பிறனை அவமதிக்கிறது, மற்றவங்களை கிரிட்டிசிசம் பண்ணுறது, காசிப் பண்ணுறது, ரூமர்ஸை க்ரியேட் பண்ணுறது, இன்னொருத்தவங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் தடைபடும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும், நம்மளுடைய லெவல் அப் ஆகணும் அப்படின்னா, நமக்கு இன்னும் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் ஆண்டவர் தரணும் அப்படின்னா, நம்ம கிரிட்டிசிசம் பண்ணுறவங்களாக நம்ம இருக்கக்கூடாது, நம்ம மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறவங்களாக நம்ம இருக்கக்கூடாது. முக்கியமாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை நாம் அவங்களுக்கு விரோதமாக நாம் பேசவே கூடாது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன்தான் சவுல். ஆனால் அந்த சவுல் கடைசியில் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் செல்கிறாரு. தாவீதை அவர் கொல்றதுக்கு முயற்சி செய்கிறாரு. ஆனால் அதே தாவீதின் கையில் சவுல் நிறையா தடவை கொலை செய்வதற்காக அவர் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் தாவீது ஒரு தடவை கூட சவுலை கொலை செய்ய முயற்சிக்கலை. அவங்க கூட உள்ள சோல்ஜரையும் இவர் கொலை செய்ய அனுமதிக்கலை. ஏன் அப்படின்னா, அவர் சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருக்கும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக நான் கை நீட்ட மாட்டேன் அப்படின்னு தாவீது சொல்லுவார். அதனால தான் தாவீதுடைய வாழ்க்கையில் எந்த பிளெஸ்ஸிங்ஸ்க்கும் தடையே இல்லை.
ஒருவேளை நமக்கு அவங்கள பிடிக்கலை, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் நமக்கு பிடிக்கலை அப்படின்னா நாம் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிடணும், யாரையும் நாம் அவமதிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நாம் மற்றவங்களை எப்படி நாம் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பவுல் அழகாக நமக்கு சொல்லித்தராரு. நம்மளை விட அவங்க மேன்மை உள்ளவர்கள் என்று எண்ணணும் அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தாவீது தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனை பற்றி போதித்து வளர்க்குறாரு. ஒன்று ராஜாக்கள் 2 அதிகாரத்தில் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு தாவீது ஆண்டவரை பற்றி போதிக்கிறாரு. உபாகமம் 6:7 இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கட்டளைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் எதை பற்றி அதிகமாக பேசுகிறோம்? உலகத்துக்குரியவர்களை பற்றி பேசுகிறோமா? உலகத்துக்குரியவர்களை பற்றி அதிகமாக பேசணும்னா அவர்களுடைய நோக்கமும் உலகத்தை பற்றியே தான் இருக்கும். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளையும் தேவனுக்கு அடுத்தவைகளையும் நாம் பேசணும் அவர்கள் மத்தியில் அப்படின்னா அவர்களுடைய நோக்கமும் ஆசையும் தேவனை பற்றியதாய் மாறிவிடும். அதனால் தாவீது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது போல நீங்களும் கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க அதை நேசிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி செய்தோம் என்றால் தாவீதின் சந்ததியைப் போல் உங்கள் சந்ததியும் செழிக்கும். தாவீதின் சந்ததியில் கிறிஸ்துவை கண்டார்கள், உங்கள் சந்ததியிலும் கிறிஸ்துவை காண்பீர்கள். பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே, சந்ததி மேல் உன் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே.